இப்போது சற்று முன்னர் கூறியிருந்தீர்கள், தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று. இந்த தமிழரசு கட்சி தமிழ் மக்களை காப்பாற்றுவதை விடுத்து தமிழ் மக்கள் கட்சியை பாதுகாக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியது யார்? என்ன சொன்னால், அந்த 2009 பிறகு ஒரு தலைமைத்துவ இடைவெளி வந்தது தமிழ் சமூகத்தில், அதை யாரும் மறக்க முடியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு பலமாக இருந்தது வந்து விடுதலை புலிகள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு. ஆனால் காலப்போக்கில் அந்த கூட்டம் தமிழ் விடுதலை புலிகள் இல்லாதொழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட்டமைப்புக்குள்ளே பல்வேறு கட்சிகள் இருந்தவர்கள், அவர்களுடைய நோக்கங்கள் செயற்பாடுகள் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியது. அப்போ அது ஒரு தனி ஒருவர் தலைமை தாங்கி அதை வழி நடத்தக்கூடிய நிலைமை இருக்கே இல்லை. உண்மையாக ஒரு கூட்டு பொறுப்பு, ஒரு கூட்டு தலைமையாவது அதில் செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான நிலைமைகள் இல்லாத ஒரு நேரம். அப்போ இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. கூட்டமைப்பு என்பது இல்லாமல் போய் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குது. ஆனால் இருக்கிற நிலைமை என்னென்னு சொன்னால், இதுவரை காலம் நடந்த அரசியல் காரணமாக தமிழ் மக்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இவர் சொன்ன அருண் சொன்ன ஒரு விஷயம், தமிழ் மக்கள் பொருளாதார பிரச்சனையை பற்றி தான் கதைக்கினோம், இல்லை அது மட்டும்தான் தேவையான, அவர்களுடைய கதைகள்லேயும் நிறைய முரண் இருக்குது. ஜனாதிபதி கிறிஸ்துவுக்கு முன் பின்னன்ற மாதிரி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பின்னன்று அவர்களுடைய கதைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குழப்பங்கள் வந்து எங்களை நிறைய பாதிக்குது. மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை பற்றி கேட்பினம், என்னென்னு சொன்னால் பட்டினி கிடக்கிறவன் கட்டாயம் தனக்கு சாப்பாடு வேணுமென்று கேட்பான், தொழில் வேணுமென்று கேட்பான். ஆனால் அதையும் தாண்டி அவர்களுக்கு அவர்கள் உரிமைகள் சம்பந்தமாக மறந்து விட்டார்கள் என்பதே அல்ல. அவர்களுக்கு இன்னும் தமிழர்களுடைய உரிமை ரீதியான அந்த அவர்களுடைய அந்த அபிலாஷை அந்த கேள்வி வந்து இன்னும் அவர்களுடைய மனதில் இருக்குது. ஆனால் இந்த இன்றைக்கு வந்து ஒரு சாராருக்கு வந்து அந்த தேவை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஏற்பட்ட அரசியல் நிலவரம் காரணமாக இத்தனை வருடமாக நடந்த செயற்பாடுகள், பொருளாதாரம் சார்ந்த நிறைய முன்னெடுப்புகள் அங்கே நடக்கல. பொருளாதார சாரம் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் எழுச்சி கூட மக்கள்கிட்ட இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கு. அவர்கள் அடிமனதில் அவர்களுக்கு இந்த சமஷ்டி முந்தி இளம் தான் எங்களுக்கு விருப்பமாக இருந்தது. மக்கள் வந்து விடுதலை புலிகள் இருக்கும் வரைக்கும் இளம் வேணும் என்று தான் கேட்டார்கள். இன்றைக்கு அந்த கேள்வி மாறி சமஷ்டி என்னென்று சொன்னால் தமிழரசு கட்சியின் அந்த கோட்பாட்டுக்குனுக சமஷ்டி என்று அந்த அபிலாஷைகள் மனதுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத நிலையில் அவர்களுடைய நாலாந்த பிரச்சனை அவரே தள்ளி இருக்கு. அப்போ அதற்கான செயற்திட்டங்கள் தமிழரசு கட்சி முன்னெடுக்க சரியான விதத்தில் முன்னெடுக்கல என்றது அது உண்மை. நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் மக்கள் ஒரு பொருளாதாரம் நோக்கி வாழ்வாதாரம் நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்வாதார பிரச்சனை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக வடபகுதி நீங்கள் பிரித்துப்படுகின்ற யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து இங்கே வடமராட்சி கிழக்கு வரை கிளிநொச்சியினுடைய ஆரம்பம் வரை இந்திய மீனவர்களுடைய வருகை 3 நாளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இங்கே வந்து இலங்கையினுடைய இறமைக்குட்பட்ட ஆழ்கடல் மட்டும் இல்லை கரையில் அவர்கள் வந்து மீன் பிடித்து கொண்டு செல்கின்றார்கள், மீனவர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்றார்கள் என்று மீனவர்கள் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். அதாவது 50,000 குடும்பங்கள் இருக்கின்றன, 180,000 அதிகமான மீனவ சமூகத்தினர் இருக்கின்றனர். இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக, இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய நுழைவு சம்பந்தமாக நீங்கள் நேற்று வெளியிட்ட இந்த இலங்கை தமிழரசு கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தொடர்ந்தும் தந்தை செல்வாவர் இருக்கின்றார், வீட்டு சின்னம் இருக்கின்றது, ஆனால் இந்த மக்களுடைய பிரச்சனை இல்லை. மீனவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை சம்பந்தமாக இதில் குறிப்பிடப்படவில்லை. இந்திய மீனவர்கள் நேரடியாக இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைகின்றார்கள், இங்கே உள்ள மீன்களை பிடித்துச் செல்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி, தமிழரசு கட்சி மட்டுமல்ல தமிழ் தேசியத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த ஒரு கட்சியும் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க தயங்குவதற்கான காரணம் என்ன? இல்லை, உண்மையாக எங்களுடைய அரசியல் வழியில் பல போதாமைகள் இருக்குது. பல விஷயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைமை தாங்க வேண்டிய கட்சி பல விஷயங்களை முன்னெடுக்கல, அது அந்த குறைபாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ 2-3 நாளைக்கு முதல் நான் ஒரு மீனவர் சமூகத்தை சந்திச்சினேன். அப்போ நானும் அவரும் ஒரே வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சினாங்க, எங்களுக்கு பிச்சையே போட்டுட்டு எங்களோட உரிமையை பறிக்க பார்க்கினேன். நீங்கள் சொன்ன அரசாங்கம் தான். அப்போ அவர்களுடைய மனதிலையும் அது இருக்குது, என்னை பொறுத்த மட்டும் நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். அவர்களுடைய உரிமையை எங்களுடைய தமிழ் தேசத்துக்குன்னு பொதுவாக ஏதோ ஒரு பிச்சையை போட்டுட்டு பறிக்க முடியாது. அந்த மீனவர் சமூகத்தினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். ஒன்று, எங்களோட பொருளாதாரத்தில் அவர்கள் பெரும் பங்காற்றியவர்கள், இன்றைக்கும் பங்காற்றி கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுடைய உரிமை பறிபடுவதை இன்றைக்கும் நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அதே வேளையில் திரு சுமந்திரன் அவர்கள் சம்பந்தமான நிறைய வழக்குகளில் வழக்குகள் பேசுவது வேறு, ஆனால் கட்சிகள், அதாவது தமிழரசு கட்சி மட்டுமல்ல இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்திய எந்த ஒரு கட்சியும் பாராளுமன்றத்திலே இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த கதையும் கதைப்பதில்லை.
இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு நுழைகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக அங்கே எந்த குரலை எழுப்புவதில்லை. இதற்கான காரணம் என்ன? சில வேளை நான் எனக்கு சரியாக சொல்ல முடியல. என்னை பொறுத்தவரை நான் குரல் எழுப்புவேன். என்னன்னு சொன்னால், நான் இன்று தமிழரசு கட்சிகள் வரும்போது சொல்கின்ற விஷயம், நிறைய போதாமைகள் எங்கட கட்சிகளில் இருக்கு. நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் இல்லை. அப்போ அந்த விஷயங்கள் கதைப்பட வேணும். அது பல்வேறு தளத்தில் பல்வேறு செயற்பாடுகள் மட்டும் கதைச்சு போட்டு மட்டும் இருக்கலாம். மக்கள் வந்து ஒரு போராட்டம் என்பது வந்து உங்களுக்கு எங்களுடைய தேசத்துக்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம்டா, மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படாமல் இது சாத்தியமே இல்லை.